ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு 782வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்போ மாதிரி நிறையவே அப்டேட்ஸ் இருக்குது, என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மியில் அடுத்த பேட் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஃபோன் 14 சீரிஸ் இந்தியாவில் போன ஜென்ரேஷனை விட விலை கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது போக இந்தியாவில் இந்த 12,000 ரூபாய் கீழே இருக்கிற மொபைல்லாம் பேன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி இப்போ அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நாளை அப்புறம் நோக்கியாலேருந்து ஒரு லான்ச் நடந்திருக்கு, அந்த லான்ச்சோட டீடைல் பற்றி தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன மொபைல்ஸ் அப்படின்றதையும். ஸோ இன்னும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸோட இன்றைக்கி வீடியோ காத்துட்ருக்கு. வாங்க உள்ள போய்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரெட்மி. ரெட்மிலேருந்து ரெட்மி பேட் 4G அப்படின்ற நேமில் ஒரு டேப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ இப்போ அதனோட லீக்ஸ் வந்திருக்கு. லீக்ஸ் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டேப் வந்து 11.2 இன்ச்க்கான எல்சிடி டிஸ்பிளேயோட வர டேப் அப்படின்னு தெரியுது. இதில் மீடியா டெக்கோட ஹீலியோ G99 அப்படின்ற ப்ராசர் யூஸ் பண்ணலாமா. 7800 mAh பேட்டரி, 22.5 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டோட இந்த டேப் வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ ரெட்மியோட அடுத்த டேப் பார்க்கும்போது விலை கம்மியாக இருக்குன்னு தோணுது. ஒரு 15,000 ரூபாய் ரேஞ்சில் தான் எதிர்பார்க்கலாம், அதுக்கு கீழே வாய்ப்பு இல்லை. அடுத்து ஐஃபோனோட 14 ப்ரோ, இதனோட டிஸ்பிளே எப்படி இருக்கும் அப்படின்ற லேட்டஸ்ட் லீக் வந்திருக்குங்க. ஸோ லேட்டஸ்ட் லீக் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யோர் பில் சேஃப் கட் அவுட் தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய அப்கிரேட் மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் இருந்ததை விட கொஞ்சம் சின்னதாகியிருக்காங்க. மற்றபடி சொல்கிற அளவுக்கு எனக்கு எதுவும் பெருசாக தோணல. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஐஃபோனோட 14 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து இந்தியாவிலே ப்ரொடக்ஷனை வேறு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதன் காரணமாக ஐஃபோனோட 14 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆகும்போது ஐஃபோன் 13 சீரிஸை விட விலை கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இங்கே இந்தியா மட்டும் இல்லை, குளோபலாக ஓவராலாக நிறைய கண்ட்ரீஸில் ஐஃபோனோட 14 சீரிஸை விலை கம்மியாக லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க பார்க்க முடியுது. லான்ச் ஆனதான் தெரியும், லான்ச் ஆகிற வரைக்கும் லீக் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்து ட்விட்டர். ட்விட்டரில் இது வரைக்குமே வந்து நம்ம போட்ட ட்விட்டை எடிட் பண்ணுறதுக்கான பட்டன் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த எடிட் பண்ணுறதுக்கான பட்டனில் இப்போ ட்விட்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கான லீக்ஸ் வந்திருக்கு. கீழே எடிட் ஆப்ஷன் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம எடிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மெசேஜ் எடிட் பண்ணப்பட்டது அப்படின்றதையும் காமிச்சிடும். ஸோ கீழே எடிட் பட்டனோட சேர்ந்து ட்விட்டரோட ஒரு ட்வீட் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன்ஷாட்க்கான லீக் வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, சீக்கிரமாகவே எதிர்பார்ப்போம். அடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து சைனீஸ் ஃபோன்ஸை பேன் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. ஆமாம், 12,000 ரூபாய் கீழே இருக்கிற இந்த ரெட்மி ரியல்மி இந்த மாதிரி சைனா ஃபோன்ஸ்லாம் பேன் பண்ண போகிறோம். அவங்க வந்து இந்தியாவோட கவர்மெண்ட்டை நிறையவே ஏமாத்துறாங்க இந்த டேக்ஸ் கட்டுறதெல்லாம், அதன் காரணமாக பேன் பண்ணப்படலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ இந்தியாவோட ஐடி மினிஸ்ட்ரிலேருந்து அஃபீஷியலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த ஃபோன்ஸ் எல்லாம் பேன் பண்ண போகிறது இல்லை, 12,000 ரூபாய் கீழே இருக்கிற ஃபோன்ஸ்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு பதிலாக இந்த சைனா பிராண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஏமாத்துறாங்க, அவங்கள வந்து தீவிரமாக நாங்கள் வாட்ச் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 12,000 ரூபாய் கீழே இருக்கிற ஃபோன்ஸ் பேன் ஆக போகிறது இல்லை. அடுத்து நோக்கியாவோட அனௌன்ஸ்மெண்ட். நோக்கியாவோட இந்தியா கிடையாது, இன்றைக்கி யூரோப்பில் நோக்கியாவோட ஒரு சில மொபைல்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் இருந்ததுங்க. ஸோ என்னென்ன மொபைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நோக்கியாவோட X30, இதை வந்து ஆம்லோட் டிஸ்பிளே, Snapdragon 695 ப்ராசர், 50 MP கேமரா, 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வராங்க. அதே மாதிரி நோக்கியா G60 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்சிடி 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே, Snapdragon 695 ப்ராசர், 50 MP கேமரா, 20 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வராங்க. அதே மாதிரி நோக்கியாவில் C31 அப்படின்ற வெர்ஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து HD+ டிஸ்பிளே, யூனிசாகோட ஒரு ப்ராசரோட, 13 MP கேமராவோட, ரெகுலராக 10 வாட்ச் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நோக்கியா T21 அப்படின்ற ஒரு டேபையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் எல்சிடி டிஸ்பிளே, யூனிசாகோட ப்ராசரோட கொண்டு வந்திருக்காங்க. 8200 mAh பேட்டரி கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பில் இந்த X30 42,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்லையும், G60 25,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்லையும், C31 10,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்லையும், T21 19,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸிங்கை பார்த்தோன்னா எனக்கு தோணுது என்னென்னா, வேண்டாம்ப்பா வேண்டாம், இந்த மொபைல் இந்தியாவுக்கு வர தேவையே கிடையாது. இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருந்துக்கோங்க. இந்த ஸ்பெக்ஸுக்கு இந்தியாவில் இந்த ப்ரைசிங் அப்படின்றது கொஞ்சம் இல்லை, ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்து சோனிலேருந்து, சோனிலேருந்தும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது. சோனி Xperia 5 அப்படின்ற அவங்களோட ஃபோனை ரொம்ப நாளைக்கு அப்புறம் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லைங்க, US தான் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்தியாவுக்கு வரது
ரொம்ப 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 கஷ்டம்தான். இதில் 6.1 இன்ச்சஸ்க்கான ஓஎல்இடி டிஸ்பிளேயோட ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 1 ப்ராசரோட லான்ச் பண்ணியிருக்காங்க. மொபைல் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, அதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வேணும்னா மொபைல் பற்றி செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது பிராண்ட்லேருந்து கோகா அப்படின்ற கம்பெனிலேருந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்இடி டிவி 40 இன்ச் டிவியை உங்களுக்கு இப்போ 16,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் தராங்க. ரெகுலராக 17,000 ரூபாய் இருக்கும், 1,000 ரூபாய் கம்மி பண்ணி தராங்க. பேர் தெரியாத கம்பெனியோட 40 இன்ச் டிவி நார்மலான 32 இன்ச் டிவியோட ப்ரைஸில். ஸோ அதனால் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கம்பெனி பிரச்சனை இல்லை அப்படின்னா மட்டும் இந்த டிவியை செக் பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன்.